ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே என்னென்ன தேவைன்னு சொல்றேன். பிரெட் ஒரு ஃபேமிலி பேக் எடுத்திருக்கேன். 200 கிராம் கோவா, சக்கரை போடாத கோவா. அடுத்தது 50 கிராம் வெள்ளரி விதை, 50 கிராம் திராட்சை, ஒரு 100 கிராம் முந்திரி, 1 கிலோ சக்கரை எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் பிரெட்னால சக்கரை எடுத்திருக்கேன். 1 கிலோ ஸ்வீட் இல்லாத சால்ட் பிரெட்டா இருந்தா 1.5 கிலோ சக்கரை போட்டுக்கலாம். பால் வந்து 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து தேவையில்ல, பாலே போதும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப மொத அடுப்ப பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். நம்ம இந்த பிரெட் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்க போறோம். எண்ணெய் காயிட்டோங்க, சூடானோன்னு நம்ம பிரெட் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் சூடறதுக்குள்ள நம்ம இந்த பிரெட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய பிரெட், அதனால கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க பிரெட் கட் பண்ணி வச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்த அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூட அடிச்சு பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் வடிச்சிட்டு மறுபடியும் நம்ம இந்த காஞ்சிருக்கிற எண்ணெயில இந்த பிரெட் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்ப அடுப்புல நம்ம அகலமான ஒரு மொத்த சட்டி வச்சுக்கோங்க. இதுல நம்ம காய்ச்சின பாலை தூக்கி ஊத்திடலாம். நம்ம எடுத்து வச்ச பாலை அப்படியே ஊத்திடலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்தோடனே சர்க்கரை போடலாம். பால் கொதி வருது பாருங்க. இப்ப நம்ம சர்க்கரை போட்டுடலாம். பூரத்தையும் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கோவாவை போட்டுடலாம். உதிரி உதிரியா போட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. கோவா, பால், சர்க்கரை எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சமா ஃபுட் கலர் போட்டுக்கிறேங்க, நிறைய போட வேண்டாம், அவ்வளவுதான். இப்ப நல்லா கலரி வந்துச்சு. இப்ப நம்ம பிரெட் போடலாம். இந்த பிரெட் அப்படியே கொட்டிடலாங்க. இது நல்லா அப்படியே ஊறி நல்லா வரும். நல்லா பாருங்க கொதிச்சு கொதிச்சு வருது. நல்லா வேகட்டும். இந்த பால் இதெல்லாம் நல்லா கரைஞ்சிக்கும். பிரெட் அல்வா பதத்துக்கு அப்புறம் வரும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது நம்ம இப்ப நல்லா திக்னஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு பக்கம் அப்படியே கெட்டி ஆகட்டும். நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வெத்த வச்சு வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் நம்ம நெய் கொஞ்சமா ஊத்துங்க. நெய் சூடானோன்னு
நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை போட்டுறலாம் லேசா சவக்க வரணும் திராட்சை போட்டுறலாம் ஒரே ஒரு சிட்டிக ஏலக்காய் போட்டுக்கலாம் பா இந்த முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப இந்த வெள்ளரி வதைய நம்ம இப்ப கொட்டிடலாம் அந்த சூட்ல பதங்கிக்கும் இப்ப இத எடுத்து நம்ம அல்வால கிளற வேண்டியதா கொட்டி நல்லா கிளறி விடுங்க பாருங்க பால் இந்த கோவா எல்லாம் mix ஆயி திரண்டு வந்திருச்சு இன்னும் 2 நிமிஷம் அடுப்பு இருக்கட்டும்ங்க பாருங்க நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க எம்மியான சூப்பரான அல்வா தயார் இத இப்ப நம்ம ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிடலாம் பாருங்க நம்மளுடைய அல்வா பிரெட் அல்வா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ